இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பெண் இயக்குநர்கள் ஆண் இயக்குநர்கள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சந்திராவோட வெற்றிக்கு பின்னாலே ஆண் சுந்தர் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான ஒன்று. இந்த கொண்டாட்டம், இந்த போராட்டம், இதெல்லாம் அவங்கள பற்றி ஒரு ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும்னா, அவங்களுக்குலாம் நிறைய ஒரு கோபம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கோபம் என்ன மாதிரியான ஒரு கோபம் அப்படின்னா, ஏதோ ஒரு குர்கிராமத்தில் பிறந்த ஒரு பெண், கருப்பாக பிறந்த ஒரு பெண், நான் அழகா இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கல, இந்த சமூகம் நிறைய குறைகளை அவங்க மேலே எடுத்து வச்ச போது அங்க ஆரம்பிச்ச ஒரு கோபம். என்ன உடை போடணும், இந்த மாதிரி சென்னைக்கு வரும்போது நவநாகரிய உடையை போடும்போது தான் நம்ம வெற்றியாளராக பார்க்கப்படுறோமோ அப்படிங்கிருக்கும் போது, அந்த உடை தனக்கு பொருத்தமா இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குமா இல்லையாங்கிறத ஒரு மாற்றத்தை அழகி தனக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட ஒரு புரட்சி பெண். அதையடுத்து அவங்க ரொம்ப ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண் எப்படினாலே சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப இயல்பாக அவங்களுக்குள்ள ஒரு மென்மை இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, தேர்ந்தெடுத்த தொழில் பத்திரிகையாளர் தொழில். அப்பவும் தன்னுடைய பேச்சும் சிந்தனையும் வீச்சும் எந்த வகையிலும் ஒரு இடத்துல குறைஞ்சு போயிடக்கூடாது, தன் அழகை விட தன் எழுத்துக்கள் அழகாக இருக்கணும்னு நினச்சி திரும்ப அங்கேருந்து ஒரு பத்திரிகையாளரை தாண்டி எழுத்தாளராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டராக தன்னுடைய வாழ்க்கையை அங்கிருந்து ஆரம்பித்தாங்க. அது போக அடுத்து சினிமா இயக்கம் அப்படின்னு வரும்போது அவங்க தேர்ந்தெடுத்த இயக்குனர் அமீர் சார், அவங்களோட பழகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஆண் மட்டும்தான் ஒரு கமர்ஷியல் ஒரு படம் எடுக்க முடியுமா, துப்பாக்கியை வந்து நீங்கள் எடுத்தாலும் சுடும், அது நான் எடுத்தாலும் சுடும்னு சொல்கிற ஒரு பெண், அருவா நீ வெட்டினாலும் வெட்டும் நான் வெட்டினாலும் வெட்டும்னு சொல்ற ஒரு பெண், அது தன் தன் படைப்புகள் மூலியமாக அழுத்தமாக சொல்ல வேண்டும், ஏதோ ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லாம தன் வாழ்ந்த நான் வாழ்ந்த மண்ணின் மனிதர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த கதையில இன்னைக்கு யாரெல்லாம் நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னா, அமீர் சார் நடிச்சிருக்க வேண்டியது, அவர் பண்ணலை, நான் நடிச்சிருக்க வேண்டியது, நான் பண்ணலை. ஹீரோக்களை நம்பி போய் நிற்காமல் தான் ஒரு ஹீரோவை உருவாக்கணும்னு நம்பி நின்னது இயக்குனர் கிட்ட தான், ஒரு இயக்குனர் தான் இன்னைக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இயக்குனர் இன்னைக்கு கருப்பண்ணை அண்ணன் இந்த மேடல் இல்லைங்கிறது எல்லாருடைய வருத்தம் கூட என்னுடைய வருத்தம் கூட. கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் தாம நடிச்சிருக்கிற ஒரு படத்தில் நம்ம நிற்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பல்லக்கு தூக்குற காலம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு தாங்க நடித்தவங்க படத்துக்கு விழாக்களுக்கு வர்றதில்லை, பல்லக்கு தூக்குறவங்க படத்துக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய பேர் நட்புக்காக வந்து ஒரு விழாக்களில் கலந்துக்க வேண்டிய சூழல்கள் நிறைய ஹீரோக்கள் படங்களுக்கு வந்திருக்குன்னு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இயக்குனரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இயக்குனராக இருந்து அவரே இங்கே அவர் ஹீரோவை நடிக்கிற படத்துக்கு வர முடியாத ஒரு சூழல், அது எந்த கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அது கழிஞ்சு ஒரு விழா நாகரிகத்துக்கு வந்து கலந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பும் போல என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. கட்டாயம் வெற்றி விழாவில் அவங்களை கட்டாயம் உங்களோட எப்பவுமே ஒரு வெற்றி எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும், அது மாதிரி இந்த படத்தோட வெற்றி எல்லாத்தையும் கஷ்டங்களையும் மறக்கடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இயக்குநர்களும் இங்கே வந்து பேசும்போது சொல்லுவாங்க, ஒவ்வொரு படமும் எனக்கு ஒரு பிரசவ வழி மாதிரி அப்படின்னு. சந்திரா அப்படி சொல்லிக்க முடியுமான்னு தெரியல, ஏற்கனவே எனக்கு ரெண்டு பிரசவம் முடிஞ்சிருச்சு, இது வந்து அதெல்லாம் தாண்டி அதுக்கும் மேலே அப்படின்னு சந்திராவுக்கு தெரியும். ஏன்னா பலரோட போராட்டம், கனவு, இதெல்லாம் வந்து ஒரு 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 பெட்டிக்கில் அடைஞ்சிருக்கும் போது ஒரு பெண்ணின் கனவுக்கு உயிர் கொடுத்த ஒரு இயக்குனர், ஒரு ஆணாக இருந்து பெண்ணுடைய பார்வையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் மதியரன், அவருக்கு தான் நீங்கள் ஒரு பெரிய கைதட்டல் சொன்னேன்.